வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுன்னா ஹாலிவுட் நடிகை சல்மா ஹேக்ஸோட 5 சூப்பரான மூவிஸ் தான் பார்க்க போறோம். இது 5மே பாத்தீங்கன்னா காமெடி, ஆக்ஷன்ஸ், த்ரில்லர், ஹாரர் இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். இது 5மே தமிழ் அப்ல தான் இருக்கு. இதோட தமிழ் அப்ல இந்த வீடியோ கிளேஷன் கொடுத்துருக்கேன், பார்க்காதான் டவுன்லோட் பண்ணி பாருங்க. நம்ம 5வது பார்க்க போற மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பை கிட்ஸ் கேம் ஓவர். இதுல பாத்தீங்கன்னா 5 பார்ட் வந்திருக்கு. இதுல நம்ம 3வது பார்ட் தான் பார்க்க போறோம். இது 2003 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ஸ்டார்டிங்ல 2வது பார்ட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு ஏஜென்ட் குரூப்ல இருப்பாரு. அதுல இருந்து ரிட்டையர்ட் ஆயிருவாரு. இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் வேற ஒரு ஏஜென்ட்ல டைரக்டிவா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த ஏஜென்ட்டோட தலைவர் வந்து போன் பண்ணுவாரு. ஃபோன் பண்ணி தன்னோட சிஸ்டர் வந்து காணாமல் போயிட்டான், நீ தான் கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாரு அதான் இந்த மூவி. ஒரு சின்ன வீடியோ கேம் வச்சு தான் இந்த மூவி ஃபுல்லாக ரன் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னு மிஸ் பண்ணாமல் பாருங்க. இதோட தமிழ் பிள்ளைங்க இந்த வீடியோ டெஸ்ட் கொடுத்துருக்கேன், பார்க்காதான் அப்படி பாருங்க. நம்ம 4வது பார்க்க போற மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ். இது வந்து 2006 தான் இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே காமெடியான மூவி இந்த மூவி. இல்ல வில்ல இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களோட நிலத்தை எல்லாத்தையுமே இவன் வந்து புடுங்கி வச்சிருவான். அது இல்லாத ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா பணம் ஏகப்பட்டது வந்து அவன் போட்டு ரொம்பவே செக்யூரா வச்சிருப்பான். இவனால பாதிக்கப்பட்ட 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பொண்ணுங்க அவங்க பாத்தீங்கன்னா தனித்தனியா இருப்பாங்க. அவங்க ஒன்னா சேர்ந்து கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர்ல இருக்க அந்த பேங்க் வந்து சேஃபஸ்ட் பேங்க்கை எப்படியாவது கொள்ளையடிக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஒருத்தன் ஹீரோ வந்து வந்து மாட்டுவான். அவங்க கூட சேர்ந்து இவங்க 3 பேர் வந்து அந்த பேங்கை வந்து கொள்ளையடிக்க ட்ரை பண்ணுவாங்க. கடைசியா எப்படி ட்ரை பண்றாங்க, கடைசியா கொள்ளையடிச்சாங்களா இல்லையா, கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க மாட்டிப்பாங்க. மாட்டிக்கிட்டு கடைசியா எப்படி தப்பிக்கிறாங்க அதான் இந்த மூவி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கும். காமெடி எல்லாம் சூப்பரா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. இதோட தமிழ் பிள்ளைங்க இது விடைகளை டெஸ்ட் கொடுத்துருக்கேன், பார்க்காத ஒன்று பாருங்க. நம்ம 3வது பார்க்க பார்த்தீங்கன்னா லன்லி ஹார்ட்ஸ். இது வந்து 2006 தான் இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹாரா இருக்கும். அது இல்லாம நியூட் கண்டென்ட் அந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால பார்க்கும்போது தனியா பாருங்க. இல்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு வில்ல இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது இறந்ததா போஸ்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த அவங்கள வந்து நோட் பண்ணி அவங்க ஒய்ஃபை வந்து இவன் வந்து டார்கெட் பண்ணி அவங்க லவ் பண்ற மாதிரி அவங்கள கொலை பண்ணி அவங்கள்ட்ட இருக்க பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போவான். இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோயினும் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கடைசியா என்னெல்லாம் நடக்குது, கடைசியா எப்படி மாட்டிக்கிறான் அதான் இந்த மூவி. சில சீன்ஸ் எல்லாம் இதுல பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமா இருக்கும். அது இல்லாத அடல்ட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால பார்க்கும்போது கொஞ்சம் தனியா பாருங்க. இதோட தமிழ் பிள்ளைங்க இது வீடியோ டெஸ்ட் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்களோட அப்படி பாருங்க. நம்ம 2வது பார்க்க போற மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா த ஹிட்மேன் பாடிகார்டு. இது வந்து 2017 தான் இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் இதுல வில்லன். அவன் என்ன பண்ணுவான்னா நிறைய கொலைகள் பண்ணியிருப்பான். ஆனா கேஸ் இருக்காதனால அவனை கோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடும். அவனுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக ஒருத்தன் ஜெயில இருந்து வருவான். அவனை நம்ம ஹீரோ வந்து எப்படி சேஃபா வந்து கோர்ட்டு கொண்டு வர்றாரு அதான் இந்த மூவி. நடுவில் அவங்க 2 பேர் தான் ஃபுல் மூவிலுமே அதிகமா வருவாங்க. காமெடி, ஆக்ஷன், த்ரில்லர் எல்லாமே சூப்பரா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. இதோட தமிழ் அப்படிங்க இந்த வீடியோக்களை டெஸ்ட் கொடுத்துருங்க, பார்க்காதவன் பாருங்க. நம்ம டாப்ல ஃபர்ஸ்டா பார்க்க போற மூவி என்ன பாத்தீங்கன்னா டெஸ்பெரடோ. 1995 தான் இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து ஆக்ஷன் ஃபைட் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த பிரச்சனையில இவங்களும் போய் மாட்டிப்பாங்க. கடைசியா எப்படி இவங்க தப்பிக்கிறாங்க அதான் இந்த மூவி. ரொம்ப ஆக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஃபைட் எல்லாமே மிஸ் பண்ணாம பாருங்க. இதோட தமிழ் அப்படிங்கிறது பார்க்காதவங்க பாருங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 மூவிஸ்ல உங்களுக்கு எந்த மூவி வந்து ரொம்ப பிடிச்சிருந்து, எந்த மூவி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, த்ரில்லிங், ஆக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போடலாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.